Hi friends, welcome to Tech Innovations. நாம இன்னைக்கு கார் ஃபோம் வாஷ் எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்க போறோம். கத்துக்க முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? குயிக்கா நம்ம வந்து ப்ராடக்ட் எப்படி செய்யறது பாத்துடலாம். முதலாவது நான் இதுல வந்து ஒரு 350 கிராம் வந்து வாட்டர் எடுத்துருக்கேன், டே வாட்டர் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த வாட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா ஒரு 150 கிராம் வந்து SLES ஆட் பண்ண போறோம். SLES ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வாட்டர்ல SLES ஆட் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப ஸ்பீடா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாவே மிக்ஸ் பண்ணல. குயிக்கா உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். டிசால்வ் ஆன பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல சிடி CAPB வந்து ஆட் பண்ணணும். CDA கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஸோ CAPB நீங்க எடுத்துக்கலாம். CAPB வந்து ஒரு 20 ml வந்து ஆட் பண்றோம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். SLES மைல்டு சர்ஃபெக்டன்றதுனால வந்து கிளீனிங் உதவும், நல்ல ஃபோமும் வரும். அதே நேரத்தில் வந்து சிஏபிவியும் நல்ல ஃபோம் போஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அடிஷ்னலாக வந்து நம்ம ஏஓஎஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏஓஎஸும் ஃபோம் பூஸ்ட் தான். ஸோ இதில் மூணு வகையான ஃபோம் பூஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 15 ml ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஃபோம் வாஷ் வந்து ரொம்ப திக்காக இருக்காது, வாட்டரியாக தான் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆன பின்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணும். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப விட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் 3 ml or 5 ml. ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃப்ராக்ரன்ஸ் வந்து எக்ஸசிவாக நம்ம ஆட் பண்ணும்போது அதோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டிப் தான். இப்போ ஒரு 3 1/2 லிட்டர்னால அரௌண்ட் ஒரு 1.5 ml வந்து நான் அதில் ஃப்ராக்ரன்ஸ் விட்டேன். ஓகேங்களா? 1.5 ml எப்படி அளக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் டிப் என்னன்னா 20 சொட்டு வந்து அரௌண்ட் 1 ml வரும். ஓகேங்களா? அப்போ 1.5 ml அரௌண்ட் 30 drops வந்து நீங்கள் விட்டுக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண அப்படின்னா ஃபோம் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகிடும், மறுபடியும் ஃபோம் வந்து ரெடியூஸ் ஆக டைம் எடுக்கும். ஸோ வந்து அந்த க்யூரிங் டைம் ரொம்ப நேரம் விடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்ச நேரத்துலேயே இதாகணும் அப்படின்னா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் ஆகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அதை பற்றி ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்ராக்ரன்ஸ் டிசர்வ் ஆயிடுச்சு. அடுத்து கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், கரெக்டாக கலர் விட்டால் போதும். ஓகேங்களா? நீ ஃபுட் கலர் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோதான், கார் ஃபார்ம் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஜெல் டைப்லாம் இருக்காது, இந்த வாட்டரியாக தான் இருக்கும், நல்ல ஃபோம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணி திக்னஸ் திக்கன் பண்ணலாம். பட் சால்ட் ஆட் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு ஃபோம் வந்து
கம்மியாகும். ஓகேங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஃபோம் வந்து கம்மியாகிட்டே வரும், ஃபோம் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாது. இருந்தாலும் நம்முடைய மார்க்கெட்டில் வந்து திக்னஸ் எதிர்பார்க்கறதுனால கொஞ்சம் நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணி திக்கன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது உங்கள் தேவையை பொறுத்து சால்ட் ஆட் பண்ணும். நான் ஜஸ்ட் சும்மா ஒரு இதாக போடுறேன். பொதுவாக நீங்கள் சால்ட் போடும்பொழுது இந்த ஏஓஎஸ் அதிகமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது திக்னஸ் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம ரொம்ப திக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஏஓஎஸ் போடுறத கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஏஓஎஸ் வந்து கண்டிப்பாக திக்னஸை கம்மி பண்ணும். ஓகேங்களா, அதே நேரத்தில் ஏஓஎஸ் போடுறதுனால ஃபோம் பூஸ்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சால்ட் போடுறீங்களோ அதனால ஃபோம் கம்மியாகிறதுனால ஏஓஎஸ் கொஞ்சம் அதிகம் போட்டால் பூஸ்ட் ஆகும், பட் திக்னஸ் கம்மியாகும். ஓகேங்களா, அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. லைட்டான திக்னஸ் இருக்கு, எனக்கு போதும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல திக்னஸ் வந்துச்சு. மைல்டா நீங்க கலர் போட்டா போட்டீங்களா, அரௌண்ட் இதுல வந்து ஒரு 15 கிராம் நான் சால்ட் போட்டிருக்கேன். ரொம்ப திக்கன் பண்ணியாச்சு, பட் ஃபோம் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் நல்லா உங்களுக்கு திக்னஸ் பிரச்சனை இல்லை, ஃபோம் தான் மேட்டர் அப்படின்னா நீங்க சால்ட் போடாமே கூட பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய கார் ஃபோம் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6 hours இருந்தால் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். ஓகேங்களா, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கமர்ஷியலாக கற்றுக்கணும், அதாவது வந்து ஒரு 10 to 12 products வந்து நம்ம கற்றுத்தரோம் ட்ரைனிங்கில். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான். மார்னிங் 9 to 5 o'clock வரைக்கும் நம்முடைய கம்பெனியில் வச்சு நடத்துகிறோம். இந்த ட்ரைனிங் லாஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங் கொஞ்சம் அதிகமாக அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால ப்ராப்பராக வீடியோ போட முடியல, அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் அதிகமாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, கமர்ஷியலாக பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டுக்கு செல் பண்ணுறது, என்னென்ன நமக்கு தேவைப்படும், இன்சூரன்ஸ் இதில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன தேவைப்படும், இல்லை பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன தேவைப்படும், எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். ஓகேங்களா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். புக் பண்ண நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், கம்மிங் January 16th வந்து ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிடுறோம், சண்டே தான். ஓகேங்களா, அடுத்த வருஷம். ஓகேங்களா, இன்னும் ஒரு 25 days இருக்குது, நீங்கள் தாராளமாக எப்போவுமே புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, லிமிடெட் சீட்ஸ் தான், புக் பண்ணுங்கள். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃபுல்லே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.